Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் உருவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெளியில கிடைக்கிற மசால் இல்லாம வீட்லயே மசால் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி வந்து மீன் உருவல் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் வறுவல் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: மிளகு ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், சின்ன அமாச்சி பூண்டு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், 10 மிளகாய் வற்றல், 10 பல் பூண்டு. மீன் உங்களுக்கு பிடிச்சது எந்த வகையான மீன் பிடிக்குமோ அது வந்து ஒரு 1/2 கிலோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மீன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்கள் தேடி அம்மியில் வச்சு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா டேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வச்சு இந்த மீனை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே வந்து நம்ம வச்சிடணும். வச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து பேன்லேயே பொரிக்கிறதால அளவாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெய் வந்து நம்ம அடுத்து யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால் ஒரு பீஸாக தான் நம்ம போட போகிறோம். அளவாகவே எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஒரு பீஸாக வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அது நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம வந்து அது ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா அது வந்து அடியில் கறிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ வந்து பின்னாடி நல்லா வெந்துருச்சு, இல்லைன்னா நல்லா சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து நல்லா நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து அதை இதே மாதிரி எல்லா பீஸையுமே வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டி மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வரும்.